டாக்டர் ஜெயம் ரவி அப்படின்னாலே எப்பயுமே இருக்க சப்ஜெக்ட்ஸ் வந்து அவர் நடிக்கவே மாட்டாரு, புதுசு புதுசா ஏதாவது ஒரு ஒரு படத்துக்கும் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அந்த வரிசையில ஜெயம் ரவி 24 என்ன படமா இருக்கும், எந்த மாதிரியான கதை இருக்கும், யார் டிரெக்டர், யார் ஹீரோயின் அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலா ஜெயம் ரவியை அவரோட ட்விட்டர் பேஜ்ல அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. படத்தோட பேரு அடங்கமறு. இந்த படத்தை இயக்க போறது கார்த்திக் தங்கவேல், ப்ரொடியூஸ் பண்ண போறது ஹோம் மூவி மேக்கர்ஸ். ஸோ இந்த படத்தோட ஹீரோயின் த்ரிஷா இல்ல, நயன்தாரா இல்ல, லக்ஷ்மி மேனனா நோ, அவரோட ஃபேவரட் கோஸ்டார் ஹன்சிகாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் இல்லை. தெலுங்குல சக்க போடு போட்டுட்டு இருக்க ராஷி கண்ணா தான் இந்த படத்தோட ஹீரோயின். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ், எடிட்டிங் ஆண்டனி, தீரன் அதிகாரம் 1 படத்தோட சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்ததுன்னு எல்லாருமே பாராட்டிய சத்யன் சூரியன் இந்த படத்துலையும் சைன் ஆயிருக்காரு. December 14 தர இன்னைக்கு தான் இந்த படத்தோட பூஜை போட்டிருக்காங்க. ஆக்டர் ஜெயம் ரவி பயங்கர பிஸியான ஹீரோ, அடுத்தடுத்து நிறைய படங்கள் அவருக்கு ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. அதில் ஃபர்ஸ்டா டிக் January 26 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்ததா அவர் நடிக்க போற பெரிய மெகா பட்ஜெட் படம் அப்படின்னா சங்கமித்ரா தான், சுந்தர் சி இயக்கத்துல. இந்த படத்தோட ஷூட்டிங் எப்ப ஆரம்பிக்க போகுது அப்படின்னா April 2018 தமிழ் நியூ இயர் அன்னைக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஜெயம் ரவி.